கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 21. கொடியானது திராட்சை செடியிலும் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். யோவான் 15:4. மிகுந்த கனிகளை கொடுப்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காரியம் அல்ல. நாம் எவ்வளவாய் அவரில் நிலைத்திருக்கிறோமோ அவ்வளவாய் அவர் வழியில் சிந்தனையிலும் நம்முடைய செயல்பாடும் இருக்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார். பரலோக கிருபாசனத்தில் இருக்கும் பிதாவிடம் நாம் விருப்பத்துடன் கேட்கும்போது ஆவியின் கனிகளில் விழுத்தியடைய பரிசுத்த ஆவியாகிய திராட்சை செடிக்கு தேவையான முக்கிய சத்தை அதிகமாக கொடுப்பார். நாம் உலக பிரகாரமான யாதொன்றையும் கேட்கக்கூடாது. தேவ சித்தம்படி தெய்வ நடத்துதலை கேட்க வேண்டும் என்றால் தேவ ஞானத்துக்கு விரோதமாக எதையும் கேட்கக்கூடாது. தெய்வ வழி நடத்துதல் மெய்யான திராட்சை செடியாகிய கிறிஸ்து எனும் திராட்சை கொடியில் இணைக்கப்பட்ட யாவருக்கும் தேவ ஆவி விருப்பம் வண்ணம் கொடுக்கப்படுகின்றது. உலக பெற்றோர்கள் தரும் பரிசுகளை காட்டிலும் பரமபிதா பரிவுடன் அளிக்கும் பரிசுத்த ஆவியினால் மேன்மையான தேவதையும் ஆசீர்வாதமும் பெறுகின்றோம் என்பதே. ஆமென்.